ஹலோ எவ்ரிவன், நான் கேப்டன் லாபூஸ். நம்ம இன்னைக்கு வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, விண்டர்லேண்ட் பார்ட்டின்னு சொல்லிட்டு புதுசாக ஒன்று வந்திருக்குது. இதுதான் வருஷத்துலேயே இருக்கிறதுலே பெரிய ஈவெண்ட். பார்த்தீங்கன்னா மொத்தமாக 2 வாரம் நடக்க போகுது. இது மாதிரி ஒரு ஈவெண்ட் அவங்க கொடுத்ததே கிடையாது. ஏகப்பட்ட ஃப்ரீ ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது, நிறையவே இருக்குது. உங்களுக்கு கண்டிப்பாகவே கிடைக்கக்கூட ப்ரைஸஸ் வந்து தாறுமாறாக இருக்குது. இதில் கண்டிப்பாகவே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மினிமம் பார்த்தீங்கன்னா 5000, அதாவது 2500லேருந்து 5000 டைமண்ட்ஸ் வரைக்கும் உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஐ மீன், அதாவது அதுக்கு வர்த்தான விஷயங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நான் சொல்ல வரேன். ஸோ நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் விஷயத்துக்கு நம்ம ஸ்ட்ரைட்டா போயிட்டே இருக்கலாம். உள்ள வந்தாலே காதல் தெரிஞ்சிட்டு இருந்துச்சு. என்னன்னு கேட்டீங்கன்னா, விண்டர் ஸ்பின்னு சொல்லிட்டு வீல் ஒன்று விட்டுருக்காங்க. ஸோ என்னிலேருந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 13 டிசம்பர், அதாவது பார்த்தீங்கன்னா இன்னிலிருந்து 19 டிசம்பர் வரைக்கும் இருக்குது. ஸோ அது பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு வாரத்துக்கு வரப்போகுது. அந்த ப்ரைஸ் வீலில் இருக்கிற ஐட்டம் ஒன்று வாட்டி ரிப்பீட் ஆகுது. உங்களுக்கு வந்து ஒன்று விழுந்துருச்சுன்னா, அதாவது ஒரு லூட் கிரேட்டோ இல்லை ஒரு லோட் அவுட் வந்து விழுந்துருச்சுன்னா அது ஒன்றாட்டி வந்து விழுகாது. ஸோ ஒன்று தான் ஒழுகும், ஒன்றாட்டி அது விழாது. ஸோ நோட் வைஸ் தான் போட்டிருக்காங்க அவங்க. ஸோ மொத்தமாகவே அந்த வீலில் பார்த்தீங்கன்னா 10 ப்ரைஸ் இருக்குது. நீங்க ஒரு நாளும் லாகின் பண்ணும்போதும் நீங்க ஒரு வாட்டி ஸ்பின் பண்ணலாம். ஸோ ஈச் டேக்கு ஒரு ஸ்பின். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட அது வந்து கிடையாது, இன்னும் அவங்க வர கொடுக்கல. ஸோ ஆஃப்டர்நூன் மேலே அவங்க ஒரு அப்டேட், சின்ன அப்டேட் விட்டு அது அவங்க வெளியே விட்டாங்கன்னா நம்ம வந்து ஸ்பின் பண்ணி பார்த்தா நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ கண்டிப்பாகவே நீங்கள் மிஸ் பண்ணுறாதீங்க. நைட் எவ்வளோ 9 மணிக்கு மேலே அவங்க விட்டா கூட ஒன்று ஸ்பின் பண்ணி பாருங்க. மொத்தமாக 7 நாள் தான் இருக்கிறனால உங்களுக்கு 7 ஸ்பின் தான் கிடைக்க போகுது. ஆனால் இருக்கிற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 10. ஸோ இதில் எதில் அதிகமான ப்ரைஸ் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பண்டில் சாண்டா மிலிட்டான்னு சொல்லிட்டு ஒரு பண்டில் விட்டுருக்காங்க. பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. கிறிஸ்மஸ் வரனால எல்லாமே கிறிஸ்மஸ் ஓரியன்டாக இருக்க போகுது. ஸோ இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிராண்ட் ப்ரைஸ் 999 டைமண்ட்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 999 டைமண்ட்ஸும் உங்களுக்கு கிடைக்க போது 10 ப்ரைஸில் அதுவும் ஒன்று. ஸோ கண்டிப்பாக பார்த்துங்க. உங்களுக்கு கண்டிப்பாகவே உங்களுக்கு வந்து லக்கு இருந்துச்சுன்னா உங்களுக்கு சாண்டா மிலிட்டா ட்ரெஸ்ஸு கிடைக்கும், இல்லை 999 டைமண்ட்ஸ் ரெண்டுமே கூட கிடைக்கலாம். இல்லை முடியாதுன்னா 7 நாள் நீங்கள் லாகின் பண்ணி நீங்கள் ஸ்பின் பண்ணால் எதுவுமே கிடைக்காம போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மாதிரி ஐஎன் ப்ரைஸஸ் கிடைக்காம போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ மொத்தமாகவே என்னென்ன ப்ரைஸ் அதில் இருக்குன்னு சொல்லிட்டு சரியாக தெரியல. இந்த 2 ப்ரைஸ் தான் ரொம்பவே டாப் அண்ட் கிராண்ட் ப்ரைஸ். ஸோ இது 2த்துக்காக நீங்கள் ஏம் பண்ணுங்கள். 7 வாட்டி தான் ஸ்பின் இருக்குது. நீங்கள் உங்கள் அதில் 10ல் இருக்கிறதுல 3 தான் நீங்கள் விட போகிறீங்க. ஸோ அந்த 7த்தையும் நீங்கள் பிடிக்க போகிறனால இந்த 2 ப்ரைஸ் கிடைத்து உங்களுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக இந்த ட்ரெஸ் காஸ்டியூமும் 1000 டைமண்ட்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் அந்த 999 எடுத்தீங்கன்னா இந்த ஒரு விண்டர் ஸ்பின்ல மட்டுமே உங்களுக்கு 2000 டைமண்ட் வர்த்தான ஐட்டம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உங்கள் லக்கியை பொறுத்து இருக்குது. ஸோ செகண்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹோம் ஸ்க்ரீன்லேருந்தே இந்த மொத்த ஈவெண்ட் கூட நம்ம போகலாம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா டாப் அண்ட் ரைட்டில் இருக்கும். ஸோ என்ன பார்த்தீங்கன்னா விண்டர் அந்த சின்ன வீடு மாதிரி இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. உள்ளே போனீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் விண்டர்லேண்ட் ஈவெண்ட் பற்றி பார்ட்டி மொத்தமாக தெரிஞ்சிருக்கும். அது கீழே பாருங்கள், கரோலின்ஸ் கிஃப்ட்னு இருக்குல்ல கைஸ். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேம்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்னோ மனுஷன் மாதிரி ஒன்று ஸ்னோமேன் வந்து அப்படியே நிற்க வச்சுட்டு இருக்காங்க. நீங்கள் போய் குத்தி எடுக்கணும். நான் காத்தால போட்டு வீடியோலேயே குத்தி எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ அது குத்துனீங்கன்னா உங்களுக்கு வந்து சாக்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் அதை குத்தி எடுக்கும்போது உங்களுக்கு சாக்ஸ் கொடுக்குறாங்க, ரைட். அதை நீங்கள் வெளியே எடுத்துகிட்டு வந்து இதில் வந்து ஸ்பின் பண்ணி பார்க்கணும். ஸோ கோல் ராயல் வெப்பன் ராயல் வச்சுற மாதிரி தான் இது. வெளியே வந்து ஸ்பின் பண்ணி பார்க்கும்போது அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 3 டயர் கொடுத்துருக்காங்க. 3 டயர் கிடையாது, 3 மோடு மாதிரி கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்று சில்வர், இன்னொன்று பார்த்தீங்கன்னா கோல்டு, அதுக்கப்புறமா கடைசியாக பிரான்ஸ். என்னடா எல்லாருமே இப்போ கரெக்டாக பிரான்ஸு சில்வர் கோல்டுன்னு போவானுங்க. இவன் என்னடா சில்வர் கோல்டு அதுக்கப்புறமா ரேஞ்சில் வந்து பிரான்ஸ் இருக்குது, என்னடா ஃப்ரீ ஃபயர் காரனுக்கு இப்படி பண்ணுறானுங்க அப்படின்னு பார்த்தா அப்படி கிடையாது அது. ஸோ என்ன ஒன்று பண்ணுறாங்கன்னா, உங்களுக்கு சில்வரில் வந்து ப்ரைஸ் எல்லாமே கம்மியாக தான் இருக்குது. மேலே அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேக் இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா வெப்பன் ராயல் வச்சர் அண்ட் தென் டைமண்ட் ராயல் வச்சர் ஒன்று இருக்குது. உங்களுக்கு கண்டிப்பாக இது வந்து ஒரு வாட்டி தான் கிடைக்கும். ஸோ உன்னொராட்டி கிடைக்காது. ஸோ ஐட்டம்ஸ்லாம் உன்னொராட்டி கிடைக்காது. நீங்கள் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு நாளில் எவ்வளோ சாக்ஸ் வேணால் கலெக்ட் பண்ணலாம், எவ்வளோ வாட்டி வேணால் ஸ்பின் பண்ணலாம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோல்டு இது ட்ரையரில் இருக்கிற மொத்த காஸ்ட்யூமே நீங்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்குது, ரைட். மொத்தமாக வாங்கலாம், நீங்கள் வாங்காமல் போகிறதுக்கு சான்ஸே கிடையாது. ஸோ பிரான்ஸில் இருக்கிற மொத்தமாக, ஐ மீன் சில்வரில் இருக்கிற மொத்தமாகவே நீங்கள் வாங்கிக்கலாம். எல்லாமே ஒரு வாட்டி தான், ஒரு வாட்டி வராது. ஸோ மொத்த ப்ரைஸுமே நீங்கள் 10 ப்ரைஸுமே வாங்கிட்டு அப்புறம் முடிஞ்சிடும். அப்புறமா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டயர் ப்ரைஸ் வாங்கிட்டீங்கன்னா, அதாவது பேக் வாங்கி முடிச்சுன்னா உங்களுக்கு வந்து கோல்டு வந்து அன்லாக் ஆகிடும். ஸோ மொத்தமாக வாங்கணும்னு தெரியாது. ஃபஸ்ட் டயரில் இருக்கிறது நீங்கள் வாங்கிட்டாலே கோல்டு வந்து அன்லாக் ஆகிடும். ஸோ கோல்டு அன்லாக் ஆகிட்டீங்கன்னா அதில் என்ன ப்ரைஸ் இருக்குன்னு பாருங்கள். அதில் வந்து ப்ரைஸ் இல்லை, இதில் கூட ஒரு வாட்டி தான் வாங்க முடியும் மொத்தமாக பார்த்தீங்கன்னா. ஸோ ஃபஸ்ட் டயரில் இருக்கிற ப்ரைஸ் தான் நான் சொல்ல போகிறேன். ஒரு ஃபுல் காஸ்ட்யூம் அப்படியே ஃப்ரீயாக தராங்க. பார்க்கறது ரொம்பவே நல்லா இருக்குது. இன்க்ளூடிங் பார்த்தீங்கன்னா கோல்டு ராயல் வெப்பன் ராயல் வச்சர் அண்ட் தென் இன்குபேட்டர் வச்சர் டைமண்ட் ராயல் வச்சர் நிறையவே தராங்க. ஸோ இதுவும் ரொம்பவே நல்ல விஷயம். இதுவும் எல்லாமே ஒரு வாட்டி தான் வரப்போகுது. ஸோ பிரான்ஸ் எதுக்கு இவங்க டாப் எண்டில் வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எதுக்கு அவங்க பிரான்ஸை வந்து டாப் எண்டில் வச்சிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, அதில் வந்து இருக்கிறது எல்லாமே அன்லிமிட்டெட். நீங்கள் எத்தனை வேணால் அதில் வாங்கிக்கலாம். ப்ரைஸஸ் நீங்கள் தொட்டுக்கோங்க. இதில் நீங்கள் ரெண்டுமே நீங்கள் கோல்டும் சில்வரும் நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா, நீங்கள் கடைசியாக பிரான்ஸுக்கு வரும்போது நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா 3 டேஸ்க்கான நிறைய கொடுத்துருக்காங்க. ஸ்கேன் கார்டு, அன்லிமிட்டெட் லோட் அவுட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. கோல்டும் கொடுத்துருக்காங்க. 4th டயரில் இருக்குது. அதனால் உங்களுக்கு அதிகமாக அது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களால் முடிஞ்ச வரைக்கும் ஸ்னோ மனுஷனை விடாதீங்க, வச்சு செய்யுங்க. இருக்கிற சாக்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுங்கள். கேமில் இது ரெஸ்டாரண்ட்டுக்கான வச்சு செய்யுங்க. உங்களுக்கு ஏன்னா கோல்டும் உங்களுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட் தான் இப்போது. ஸோ ஆனால் இப்போ குறைச்சிருக்காங்க நிறையவே ரெக்குவயர்மெண்ட் கோல்டுக்கானது. பட் பார்த்தீங்கன்னா மேலே தெரிஞ்சிருக்கும், ஃபஸ்ட் டயரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அன்லிமிட் அன்லிமிட்டெட் லெவல் 4 கார்டு, பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா வெப்பன் ராயல் அன்லிமிட்டெடு. ஸோ இது ரெண்டும் தான் பார்த்தீங்கன்னா வேறு லெவல். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இது மாதிரி அன்லிமிட்டடாக கொடுக்குறதுனால நீங்கள் நிறைய வாட்டி வந்து சாக்ஸ் கொடுத்து 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 நீங்கள் ஸ்பின் பண்ணிட்டே இருக்கும்போது உங்களுக்கு எக்கச்சக்கமாக கிடச்சிட்டே இருக்க போது. ஒரு ஒரு மேட்ச்லையும் விடாதீங்க, வச்சு செய்யுங்க ஸ்னோமேனு, சாக்ஸ் எடுங்க, வந்து எடுங்க, அடிச்சுட்டு போயிட்டே இருங்க. பிரான்ஸ் எது கடைசியில் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு இப்போ தான் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இப்போ. ஸோ தேர்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா விண்டர்லேண்ட் சர்ப்ரைஸ் December 21st வந்து லாகின் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ December 21st நீங்கள் லாகின் பண்ணும் போதும் ஒரு ரெண்டு 1 out of 2 ரிவார்டுன்னு போட்டிருக்காங்க. 2 ரிவார்ட் தானே ரைட், அவங்க 2 தான் கொடுத்துருக்காங்க. பட் என்ன பார்த்தீங்கன்னா மொத்தமாக பார்த்தீங்கன்னா அது என்ன இருக்குன்னா மொத்தம் 4 ஸ்கின் இருக்காது. அந்த ஸ்கின்னோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐஸ் ப்ளூ. இது ஒரு பார்த்தீங்கன்னா தீம் பாக்ஸ் தான், இது தீம் கன் ஸ்கின் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா லெஜெண்டரி கன் ஸ்கின் கிடையாது, லாபியில் வந்து உங்களால் சுட முடியாது, யூஸ் பண்ண முடியாது. ஸோ என்னன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா என்னென்ன கன் இதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபேமஸ் இருக்குது, கார்னேட்டட் கே, M4A1, M1014 தான் அவங்க ஆக்சுவலாக காமிச்சிருக்காங்க. இதோட பவர் என்னன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா டபுள் டேமேஜ் and then சிங்கிள் அக்யூரிசி கம்மி. ஸோ கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஒரு ஓவராலாக கொஞ்சம் வந்து நல்ல கன் தான் இது பார்க்குறதுக்கு போனீங்கன்னா. ஒரு ஆள் உங்ககிட்ட எதுக்குன்னா கன் இல்லைனா கார்னேட்டுக்கு நீங்கள் இது யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். கார்னேட்டுக்கு அக்யூரிசி வந்து நீங்கள் எப்படி இருந்தாலும் நீங்கள் எட்டில் வைக்கும் போதும் அக்யூரிசிலாம் குறைய போகிறது கிடையாது. எனக்கு தெரிஞ்சிருக்கும் இதில் பிக் பண்ணுறது நீங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா கார்னேட்டோட வாங்கிக்கோங்க. உங்ககிட்ட ஒரு ஆள் இல்லைன்னா நான் சொல்கிறேன், கார்னேட்டோட ஒரு ஆள் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா, இது மாதிரி ஸ்னைப்பர் மேட்ச்லாம் அதிகமாக போகிறதா இருந்தீங்கன்னா நீங்கள் வேணால் அது வாங்கிக்கலாம். ஓகே கைஸ், இது பார்த்தீங்கன்னா 1 out of 3 தான் ஆக்சுவலாக. இதில் வந்து ஃபேமஸ் கிடையாது. ஸோ நீங்கள் சூஸ் பண்ண வேண்டியது எதுலன்னு பார்த்தீங்கன்னா M4A1 இல்லை M1014 இல்லை கார்னேட்டட் K வந்தால் நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். ஸோ இதில் ஃபேமஸ் அவங்க கொடுக்கல. ஸோ நம்ம அதுக்கப்புறமா 4th விஷயத்துக்கு போயிட்டிங்கன்னா ஃபுல் கேலண்டர் ஈவெண்ட் வந்து இன் டீட்டெயில் தான் அவங்க ஆக்சுவலாக கொடுத்துருக்காங்க ஒரு பேஜில். ஸோ அந்த பேஜில் அவங்க கொடுத்துருக்கிறத நம்ம அப்படியே லைனாக பார்த்துட்டே போயிட்டு இருக்கலாம், உங்களுக்கு வந்து புரியும் அது எப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 14th அவங்க கொடுத்துருக்காங்க, பட் இன்னிலேருந்தே அது ஆரம்பிச்சிருச்சு கரோலின்ஸ் கிஃப்ட் பாக்ஸ். இன்னிலிருந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 19th வரைக்கும் இருக்க போதா இல்லை காய்ஸ் மொத்தமாகவே இருக்க போது. கரோலின் கிஃப்ட் பாக்ஸ் பார்த்து பார்த்தீங்கன்னா 29th மேலே இருக்கும் கூட இருந்துகிட்டே இருக்குது. ஸோ நீங்கள் இந்த சாக்ஸ் வந்து அடிச்சு எடுத்துகிட்டே இருக்கலாம், தவச்சி போட்டே இருக்க வேண்டியது தான். ஸோ 15th நாளைக்குலேருந்து டெய்லி லாகின் ரிவார்ட்ஸ் புதுசாக வரப்போகுது. ஸோ ஸ்கேட் போர்டு, சின்ன பனி மனுஷன், அது மாதிரி எதுனா ட்ரையல் எதுனா கொடுக்க போகிறாங்கன்னு தெரியல, பட் ஸ்கேட் போர்டு நல்லாவே இருக்குது ஒன்று. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா 15th நாளைக்கு வந்து கோல்ட் ஸ்டீல் மோடும் வரப்போகுது. ஸோ கோல்ட் ஸ்டீல் மோடும் வரப்போகுது தெரியும்ல காய்ஸ், அந்த போய் கத்தியில் போட்டு சின்ன நைஃபை போட்டு நம்ம விளையாண்டுருந்தோமே அதுதான். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா 16th இன்னொன்று வரப்போகுது எக்ஸ்ப்ளோசிவ் ஜம்ப் மோட் தெரியும்ல காய்ஸ், எக்ஸ்ப்ளோசிவ் ஜம்ப் மோட் வந்து வரப்போகுது. ஸோ அதுவும் வரப்போகுது, எல்லாம் பழைய மோடு தான். ஸோ அப்புறம் வேறு என்ன ஒன்றுனா 21st வந்து பிகேட் மோட் வரப்போகுது. ஸோ பிகேட் மோட் யூ நோ தட் ரைட், அன்றைக்கி ஒரே நாள் கொடுத்தானுங்க, நம்ம அடிச்சிட்டு இருந்தோம். இப்போ திருப்பியும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாள் கிட்ட கொடுக்க போகிறாங்க, 2-3 நாள் கிட்ட வரப்போகுது பிகேட் மோட். ஸோ எல்லாரும் பார்த்தீங்கன்னா 22nd இந்த ஈவெண்ட்லாம் முடியுது. நான் லாகின் ரிவார்ட்ஸ்னு சொன்னது கோல்ட் ஸ்டீல் மோட், எக்ஸ்ப்ளோசிவ் ஜம்ப் மோட், பிகேட் மோட்னா 22nd முடியுது. ஸோ 22nd இன்னைக்கு நிறைய புது ஈவெண்ட் வரப்போகுது. என்னன்னு கேட்டிங்கன்னா புது மோட், ஸோ எக்ஸ்க்ளூசிவாக விட போகிறாங்க. ஸோ ஸ்னோ டேன்ற மோட் தான் அது. ஸோ ஸ்னோ மோட் அதான் விட போகிறாங்க, நியூ ஸ்னோமேன் மோடு விட போகிறாங்க. ஸோ அது கீழே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா டோக்கன், அன்றைக்கி நீங்கள் லாகின் பண்ணும் போது உங்களுக்கு வந்து நிறைய சாக்ஸ் வந்து புதுசாக கொடுக்க போகிறாங்க. கூடவே அன்றைக்கி லாகின் ரிவார்ட் நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி கன் ஸ்கின் வந்து ஃப்ரீயாக கொடுக்க போகிறானுங்க. ஸோ வேறு என்னென்னு பார்த்தீங்கன்னா பிளே ரிவார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா வாட்டர் எலிமெண்டல் ஸ்கார் வந்து கொடுத்துருக்காங்க. வாட்டர் எலிமெண்டல் ஸ்கார் வந்து கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். நீங்கள் உங்களுக்கு ஸ்கார் ஒன்றா உங்களுக்கு பிடிக்கலன்னா உங்ககிட்ட ஸ்கின் இல்லைனா ஒன்றா நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அவங்க வச்சுல சரியாக போடல, பிளே ரிவார்ட்ஸ்க்கே சும்மா பாக்ஸ் வந்து போட்டிருக்காங்க. ஒரு ஆள் மேட்ச் ட்ராப் மாதிரி யாருன்னா ஒருத்தர் கிடைக்கும், அது மாதிரி கொடுத்து ஏமாற்ற போகிறாங்களா இல்லை யாருக்குமே கிடைக்க போதா இல்லை நீங்கள் இவ்வளோ மேட்ச் இல்லைண்டா இத்தனை நாளைக்கு நீங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கோங்க, இத்த ட்ரையல் மாதிரி கொடுக்க போகிறாங்களான்னு சொல்லி தெரியல. ஸோ 22nd தான் அது தெரியும், இல்லை நம்மளுக்கு முன்னாடியே வீக்கில் தெரியும். பட் கேட்டிங்கன்னா உங்ககிட்ட வாட்டர் எலிமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா ரொம்பவே நல்லா தான் இருக்கும். ஸோ அது வந்து நல்ல கன் ஸ்கின் தான், அது பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். உங்ககிட்ட ஸ்கார் இல்லை, நான் குப்பிச் ஸ்கார் இல்லைனா சொல்லுவேன், குப்பிச் ஸ்கார் இல்லை பட்மூன் ஸ்கார். ஸோ அது ரெண்டு தான் பெஸ்ட்டு ஸ்காரில். ஸோ அப்புறம் வேறு என்ன ஈவெண்ட் வரப்போதுன்னா 23rd அன்னைக்கு, 22nd முடிஞ்சிட்டு அப்புறம் நான் சொல்ல வரேன், 23rd அன்னைக்கு வந்து ஒரு புது ஈவெண்ட் வரப்போது. அது 29th வரைக்கும் போக போகுது. ட்ரீட் யுவர் பேண்டான்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இவங்க நியூஸில் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா நீங்கள் மட்டும் குளிருக்கு போய் நல்லா பற்ற வச்சுட்டு ஃபயர் பிளேஸில் போய் கேம்ப் ஃபயர் பண்ணிட்டு உட்காந்துட்டு ஹாட் சாக்லேட் சாப்பிட்டு இருந்தா உங்கள் பேண்டாவுக்கும் பசிக்காதா, அதுக்கும் கொஞ்சம் சாப்பாடு கொடுங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ட்ரீட் யுவர் பேண்டா. ஸோ இதில் இவங்க என்ன ஈவெண்ட்டில் எப்படி கொடுக்க போகிறாங்க, எதனா புது ஈவெண்ட்டாக எதனா ஃப்ரீயாக பேண்டாவே கொடுக்க போகிறாங்களா இல்லை ஸ்கின் அது மாதிரி எதனா எக்ஸ்ட்ரா கொடுக்க போகிறாங்களா இல்லை இதுவும் மேட்ச் ட்ராப் மாதிரி ஏமாற்ற போகிறாங்களான்னு சொல்லி சுத்தமாக தெரியல. பட் இந்த ஈவெண்ட்டும் நல்லா தான் இருக்குது, ட்ரீட் யுவர் பேண்டான்னு சொல்லிட்டு நல்லாவே வந்து கலாய்க்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க நியூஸில். ஸோ அப்புறம் வேறு என்னென்னு பார்த்தீங்கன்னா வின்டர் சேலஞ்ச், வியர் யுவர் காஸ்டியூம்ஸ் டு கம்ப்ளீட் த சேலஞ்ச் டு இம்ப்ரெஸ்ன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ வின்டர் சேலஞ்ச் இது வந்து ஆக்சுவலாக சேலஞ்ச் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். மேபி இதனால தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கேர் கொடுக்க போகிறாங்களா பிளே ரிவார்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு புரியல. இது வந்து நியூஸ் டேப்பில் மட்டும் இருக்குது தனியாக, இதை பற்றி அவங்க கேலண்டரில் வந்து அவங்க கொடுக்கல. ஸோ என்ன கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா வின்டர்ஸ் சேலஞ்சுன்னு சொல்லிட்டு இதோட பேர். வியர் த காஸ்டியூம், அவங்க கொடுக்குற காஸ்டியூம் எதுனா ட்ரையல் கொடுக்குறாங்களோ இன்னும் நம்ம அதை போட்டுக்கணும். ஸோ அந்த காஸ்டியூம் அவங்க கொடுக்குறது வந்து ஒரு ஸ்னோமேன் காஸ்டியூமாக கூட இருக்கலாம், மேபி அது இருக்கலாம். ஸோ அவங்க கொடுக்குற காஸ்டியூம் ட்ரையல் காஸ்டியூமை நம்ம போட்டுக்கிட்டு அவங்க கொடுக்குற சேலஞ்ச் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ என்ன சேலஞ்ச் அவங்க பேர் கொடுக்க போகிறாங்க, எதுனா அடிங்க, கில் பண்ணுங்க, விளையாடுங்க, அத்தனை மேட்ச் விளையாடுங்க, அத்தனை பேர் போட்டு தள்ளுங்க, இத்தனை ரேங்க் மேட்ச் விளையாடுங்கன்னு சொல்ல போகிறாங்க. ஸோ கண்டிப்பாக பண்ணிவிடுங்க. மேபி இந்த சேலஞ்சில் தான் அந்த வாட்டர் எலிமெண்டல் ஸ்கார் தராங்களான்னு தெரியல எனக்கு, பட் இந்த சேலஞ்ச் ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ இது மட்டும் தனியாக கொடுத்துருக்காங்க. இது கேலண்டர் ஈவெண்ட்டில் வரல, நீங்கள் நோட் பண்ணிக்க வேண்டிய விஷயம். ஸோ நம்ம மொத்தமாக இதில் பார்த்துட்டோம், எல்லாத்தையுமே பார்த்துட்டோம். ஸோ இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு தான், டன்ஸ் ஆஃப் ஃப்ரீ பீஸ் அவைட்ஸ்ன்னு போடுறாங்க. எஸ் காய்ஸ், இதில் டன்ஸ் ஆஃப் ஃப்ரீ பீஸ் இருக்குது. அந்த ஸ்னோ மனுஷன் வந்து கண்டிப்பாகவே ட்ரையல் கொடுக்க போகிறாங்களா என்னன்னு தெரியல. அது லாகின் ரிவார்ட்ஸில் நாளைக்கு வரப்போகுது, நாளைக்கு காலையில் நம்மளுக்கு தெரிஞ்சிடும் அது. ஸோ பார்த்துட்டிங்கன்னா இதில் ரொம்பவே பெஸ்ட்டான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த ஒரு ஸ்கின் கொடுக்க போகிறாங்க உங்களுக்கு, மூணுத்துலேயும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு விஷயம் என்னென்னா 999 டைமண்ட்ஸ் கிடச்சினாலோ இல்லை சாண்டா மிலிட்டா உங்களுக்கு கிடச்சாலோ வேறு லெவல் தான். ஸோ ரெண்டுமே நல்ல ப்ரைஸஸ், கண்டிப்பாக 2000 டைமண்ட் ஒர்த்தான ஒரு விஷயம். ஸோ அப்பமா பார்த்தீங்கன்னா இன்னொரு நல்ல விஷயமும் இருக்குது, கரோலின்ஸ் கிஃப்ட் தான். அதுக்குள்ளே இருக்கிற மொத்தமாக ஒரு காஸ்டியூம் பண்டில் உங்களுக்கு ஃபுல்லாக கிடைக்க போது, அன்லிமிட்டெட் உங்களுக்கு வெப்பன் ராயல் வச்சு கிடைக்க போது, நீங்கள் ப்ளே பண்ணுறதை பொறுத்து இருக்குது. ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா வேறு நிறைய ப்ரைஸஸும் அதில் உங்களுக்கு தொடர்ந்து காத்துக்கொண்டே இருக்குது. இதில் நான் கொடுத்த இன்ஃபர்மேஷன் மொத்தமாகவே உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்குன்னு சொல்லிட்டு நான் ரொம்பவே நம்புகிறேன். உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன்லாம் பிடிச்சிருந்தா மறக்காமல் தம்ஸ் அப், சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஐக்கான்லாம் அமுத்திடுங்க. முடிஞ்சிருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க, ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதே மாதிரி நல்ல பதிவுகளுடன் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். இத்துடன் நான் விடைபெறுகிறேன் காய்ஸ். நான் உங்கள் கேப்டன் லாபூஸ். பாய் காய்ஸ். வாழ்க்கை ஒரு மேடுடா, அதுல திரும்பி பார்க்காம ஓடுடா, லைக் பட்டனை போடுடா, உன் கருத்தை கமெண்ட்ல சேருடா, மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை அமுத்திடுங்க மக்களே.